हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி பெரியவா சரணம். நமஸ்காரம். இன்னைக்கு 2022 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆங்கில புது வருஷம் பிறக்கிறது. பொதுவாக நம்ம சம்பிரதாயத்தில் வருஷப்பிறப்பு அப்படிங்கிறது சித்திரை 1ஆம் தேதியாக இருந்தால் கூட, ஒரு பழக்கத்தில் ஒரு விவகாரத்துக்கு இந்த ஆங்கில வருஷம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று கணக்கில் வந்துருத்தும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு இந்த ஆங்கில ஆண்டு தான், தேதி தான் ஞாபகம் வரதே வழிய நம்மளோட பிராச்சீனமான வருஷங்கள்லாம் ஞாபகம் வரதில்லை. என்ன சொல்லப்போனால் தமிழ் வருஷத்து பெயர் கூட, 60 வருஷத்து பெயர் கூட எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது. இப்படி விவகாரத்தில் இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக ஆயிடுத்து. அதனால் எல்லோரும் இந்த ஆங்கில புத்தாண்டில், இந்த 2022லேருந்தானும் இந்த கொரோனாங்கிற பெருந்தொற்று, இன்னும் அதை விட பயமுறுத்துறாப்பில் என்னெல்லாமோ சொல்கிறாளே, இந்த வியாதிகள்லாம் உலகத்தை விட்டே போய் எல்லாரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக சந்தோஷமாக சுபீக்ஷமாக இருக்கட்டும்னு எல்லாம் வல்ல பரம்பொருளான பெரியவாளை பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த பெரியவாளோட திருத்தொண்டர்கள் புராணத்தில் நாம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால் என்னால் பகிர்ந்துக்க முடியல. இப்போ இந்த புது வருஷத்துலேருந்தானும் தொடர்ந்து இந்த கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியை பார்க்கலாம். திருத்தொண்டர் புராணத்தில் தாங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்து பெரியவா சொல்கிறபடி கைங்கரியம் பண்ணிட்டு வந்த பல பேரை பார்த்தோம். அதில் அடுத்து நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ வாஞ்சிநாத ஐயர். ரொம்ப மடத்துக்கு ஒரு அசாத்திய கைங்கரியம் பண்ணின ஒரு பக்தர், அடக்கமே உருவானவர். அவர் பேசுறது கூட அவ்வளவு சாஃப்டாக தான் இருக்கும், அப்படி ஒரு அடக்க ஸ்வபாவம். பெரியவாள்கிட்ட அச்சஞ்சல பக்தி, அவருக்கு அவர் குடும்பத்துக்கு இன்னும் பந்து மித்ராள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவளை சேர்ந்தவ அத்தனை பேருக்குமே பெரியவாள்கிட்ட ரொம்ப அசாத்தியமான பக்தி ஈடுபாடு. அப்பேற்பட்ட ஒரு உத்தமர் வாஞ்சிநாதையர். இவர் தஞ்சாவூர் ஜில்லாவில் முடிகொண்டான் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். நன்னீளத்துக்கு பக்கத்தில் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே பெரியவாள்கிட்ட பக்தி. அதனால் பெரியவா எங்கெல்லாம் இருக்காளோ அந்தந்த முகாம்லாம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இவர் ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தார். இவர் பெரியவா முகாமுக்கு போனாக்க பல நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறதும் இருப்பார். பெரிய தனவந்தர், நிறைய ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனாலும் பெரியவாள்கிட்ட அப்படி அச்சஞ்சல பக்தி. பெரியவா கேம்ப்புக்கு போனால் அங்கே தங்கி இருக்கிறது சில நாட்கள்லாம், அப்படியெல்லாம் இருந்து கைங்கரியம் பண்ணியிருந்தார். அப்படி இருக்கிற இவரை பெரியவா என்ன பண்ணால், நியாயசாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு சொன்னான். சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாஸ்திரங்களில் நியாயசாஸ்திரத்தை படிக்கிறது அப்படின்னு. அந்த நியாயசாஸ்திரத்தை இவர் படித்தார். அதுக்கப்புறம் அத்வைத வேதாந்தத்தில் பரிச்சயம் ஏற்படணும், அதை படிக்கணும் அப்படின்ட்டு ஆந்திராவில் பெரிய வித்வான் இருந்த மாண்டலீக வெங்கடசாஸ்திரிகள் அப்படின்னு,
அவர்கிட்ட அனுப்பிச்சு சில நாட்கள் சில வருஷம் அங்கே தங்கி இவர் இன்னும் சில பேர்லாம் போய் மாண்டலிக வெங்கடசாஸ்திரிகள்கிட்ட அத்வைத வேதாந்தத்தை படித்தார். பெரியவாளுக்கு சஷ்டியுத்தபூர்த்தி வந்தது. அந்த 61வது வருஷத்தில் ஜெயந்தியும் போது இவர் என்ன பண்ணார், ஒரு அறக்கட்டளை நிறுவி அதோட பணி என்ன அப்படின்னா, ஒரு லெவல் வரைக்கும் வேதம் படித்தவா, அந்த வேதம் படித்தவா வேத பாஷ்யத்தை படிக்கணும். அதாவது வேத பாஷ்யம்ங்கிறது வேதத்துக்கு அர்த்தம். சாயனாச்சாரியர் அப்படின்னு பாஷ்யம் பண்ணியிருக்கார், வித்யாரண்யர் பண்ணியிருக்கார். அந்த சாயன பாஷ்யத்தை படிக்கணும் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை நிறுவி இது யார் படிக்க வராளோ அவளுக்கு உதவித்தொகை கொடுக்கறது, அவளை படிக்க வைக்கிறது, இன்னும் அதில் பரீட்சை வச்சு அதுக்கு சன்மானங்கள்லாம் வழங்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் இவர் பண்ணியிருந்தார். 1983 வருஷம் காஞ்சி காமகோடி பீடத்தோட 70வது பீடாதிபதிகளாக ஸ்ரீமத் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலப்பிரிவா பட்டத்துக்கு வந்தா. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி பெரியவா, அவருக்கு காமாட்சி கோவில் குளத்தங்கரையில் சன்னியாசாசிரமம் கொடுத்து அந்த வருஷம் சாதுர்மாசியத்தை பெரியவா இருக்கிற இடத்துல போய் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போனான். பெரியவா இப்போ கர்னூல் அப்படிங்கிற இடத்துல ஆந்திராவில் இருந்தா. அந்த கர்னூலுக்கு இந்த பாலப்பிரிவாளை அழிச்சுன்னு போனோம். அதுக்கு சில தொண்டர்கள்லாம் கூட ஏற்பாடு பண்ணியிருந்தா. அதில் ஒத்தர் முடிகண்டான் வஞ்சிநாதையர். பாலப்பிரிவாளுடைய 83வது வருஷம் காஞ்சிபுரத்துலேருந்து அவர் சன்னியாசாசிரம மாயண்டத்துலேருந்து நேராக அவர் கூடவே போய் கர்னூலில் பெரியவா இருக்கிற இடம் வரைக்கும் அழிச்சுன்னு போனார். அதுக்கப்புறம் பெரியவா உத்தரவுப்படி பாலப்பிரிவாளுக்கு பல நாட்கள் கூட இருந்து கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கா. பெரிய ஒரு பாதுகாப்பாக சில ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு வயசானவள்லாம் பெரியவா அவருக்கு துணையாக வச்சுருந்தான். அதில் முடிகண்டான் வாஞ்சிநாதையர், நல்லிலம் ஜானகிராமையர் இவெல்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்கவா. இவெல்லாம் ரொம்பவே ஒரு வழியில் எதுவும் தெரியாத, ஒரு விளம்பரம் இல்லாத, ஆத்மார்த்தமான கைங்கரியம் கொண்ட உத்தமமான வியக்திகள். பெரியவாளோட சாத்துர்மாசெல்லாம் முடிகொண்டான் அப்படின்றதே இவாளோட இடத்துல தான் பண்ணியிருக்கா. முடிகொண்டானில் பல நலகாரியெல்லாம் நடக்கிறதுக்கு அதுக்கு இந்த வாஞ்சிநாதையெல்லாம் முக்கியமான காரணமாக இருந்திருக்கார் அப்படின்னு தெரியுது. அந்த முடிகண்டான் வாஞ்சிநாதையருக்கு சஷ்டியுந்தபூர்த்தி வந்தது. அந்த சஷ்டியுந்தபூர்த்தி வரத்து குரு கைங்கரியமணி அப்படிங்கிற பட்டத்தை காமகோடி பீடாதிபதிகளால் வழங்கப்பட்டது. குரு கைங்கரியமணிங்கிற ரொம்ப பொருத்தமான பட்டம். அப்படி இருக்கிற அந்த வாஞ்சிநாதையர், அவரோட புத்திரர்கள், இன்னும் பல பேர் எல்லாருமே அந்த குடும்பத்தை சேர்ந்தவா பெரியவாளுக்கு நிறைய இன்று வரைக்கும் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு உத்தமமான கைங்கரியபரர் திருத்தொண்டர் முடிகொண்டான் வாஞ்சிநாதையர். பெரியவாள்கிட்ட அசாத்திய பக்தி அப்படின்னு சொன்னேன். அந்த பக்திக்கு எப்படி ஒரு ரெக்கக்னேஷன் பெரியவா பண்ணியிருக்கா அப்படின்னா, ஒரு சில நிகழ்ச்சிகள் சொல்லணும். இவர் முடிகொண்டானில் இருக்கார். அப்பப்போ பெரியவாள்கிட்ட வந்து கைங்கரியம் பண்ணுறது, அப்புறம் தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட காரியங்களை பார்க்குறது, இப்படி இருக்கிறது. இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை பெரியவாள்கிட்ட இந்த சிரமத்தை பெரியவாள்கிட்ட இந்த பிரச்சனையை பெரியவாள்கிட்ட சொல்லி அனுகிரகம் வாங்கிக்கணும் அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணார், ஒரு சமயம் இவர் கிளம்பி பெரியவா இருக்கிற கேம்புக்கு போனார், காஞ்சிபுரம் போனார் அப்படின்னு வச்சுப்போம். காஞ்சிபுரத்துக்கு போகிறார், பெரியவா உள்ளே இருக்க வந்து தான் தரிசனம் கொடுக்க போகிறா. பெரியவா தரிசனத்துக்கு கொடுக்கறதுக்கு வந்தா. வந்தோடனே இவரை பார்த்துட்டு எப்போ வந்த அப்படின்னு கேட்டா. இவர் இப்போ தான் கர்த்தால வந்தேன் எல்லாம் சொன்னார். என்ன விஷயம் அப்படின்னு, என்ன திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னா, ஏன்னா பெரியவா தான் இவாளெல்லாம் கூப்பிட்டு அனுப்பிச்சு ஏதானும் கைங்கரியத்துக்கு சொல்லி அப்படிலாம் பண்ணி வந்து பண்ணுறது, இப்போ இவராகவே திடீர்னு வந்திருக்காருன்னு பெரியவா என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க அப்படின்னா, அவருடனே இந்த விஷயத்தை சொன்னார். தன்னோட ஒரு பிரச்சனை இந்த ப்ராப்ளத்தை சொல்லி பெரியவா அனுகிரகம் பண்ணும், அதுக்காக தான் பிரார்த்தனைக்காக வந்தேன் அப்படின்னா, இதை கேட்டுட்டு பெரியவா சொல்கிறா, அதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னா, இதை சொல்கிறதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்த அப்படின்ட்டு உடனே சொல்கிறா பெரியவா, அதுக்கு இவ்வளோ தூரம் வருவானே, உங்கள் காலத்திலே தான் என் படம் வச்சுருக்கியே, அதுக்கிட்டே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. என்ன வார்த்தை அதான்
உங்காத்துலேயே என் படம் இருக்குது, அதுக்கிட்டேயே இந்த வார்த்தை சொல்லிட வேண்டியதானே, பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னா, இது வாஞ்சிநாதையருக்கு சொன்ன விஷயம் மட்டும் இல்லை, நம்ம எல்லோருக்குமே சொல்கிற ஒரு பெரிய முக்கியமான விஷயம். நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன குறைகளாக இருந்தாலும், எந்த ஒரு அருள் பெரிவா அனுகிரகம் வேணும்னாலும், அது நம்மள்கிட்ட பெரிவாளை நம்ம வீட்டில் வச்சுன்னு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம், அது படமாக இருக்கலாம், உருவமாக எப்படி விக்கிரகமாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், அது எல்லாம் பிரத்யக்ஷமாக பெரியவா ஸ்வரூபம்தான் அப்படிங்கிறது இது மூலியமாக பெரியவா நமக்கு காமிக்கிறான். இதை சொல்கிறதுக்காக இவ்வளோ தூரம் அந்த அதுலேயே படத்துக்கு முன்னாலும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, அந்த படத்துக்கு முன்னாலும் நம்ம வீட்டில் இருக்கிற படத்துக்கு முன்னாலும் சொன்னாலும் காஞ்சிபுரத்தில் போய் வடத்தில் போய் பெரியவா காதில் சொன்னதுக்கு சமம் அப்படின்னு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. இதை சொல்கிறதே ஞாபகம் வருது, பிரதோஷ மாமா தான் ஞாபகம் வருது. பிரதோஷ மாமா மறந்து கூட பெரியவா படம் விக்ரம் அப்படின்னு ஒரு அகிரிணையிலேயே பேச மாட்டான். பெரியவா எத்தனையோ போஸ்டில் எவ்வளோ விதமான சித்திரங்கள்லாம் இருக்குது, அதை பார்த்தா இந்த பெரியவா, அந்த பெரியவா, புஷ்ப சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்கிற பெரியவா, நான் இருக்கேங்கிற பெரியவா, இப்படி தான் சொல்லுவாளே வழிய அந்த படம் இந்த படம் எப்படி அப்படின்லாம் சொல்லவே மாட்டான். அப்படின்னு நம்ம யாரும் சொன்னால் கூட கோச்சிப்பா, அது என்ன ஒரு அகிரண வஸ்துவா என்ன, பெரியவா அப்படின்னு ஒன்று நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல அவள் இருக்கா, பிரத்யக்ஷமாக இருக்கா. ஏன்னா அது சர்வ வியாபகமான வஸ்து, எங்கும் நிரம்பின வஸ்து. அப்படி இருக்கிற அந்த பிரம்மம் பரபிரம்மம் அவளை நம்மளோட சௌரியத்துக்காக நம்ம வீட்டில் ஒரு படமாக வச்சுக்கிறோம், இல்லை ஒரு விக்கிரகமாக வச்சுக்கிறோம். எங்கும் நிறைஞ்ச பரபிரம்மம் தானே கோவிலில் நமக்கு ஒரு சிலையாக இருக்குது அப்படின்னா, அப்போ கோவிலில் மட்டும்தான் இருக்கான்னு இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்கிறது, நம்ம சிற்றறிவுக்கு எட்டல்ல. அதனால் நமக்கு கண்ணுக்கு காதுக்கு நம்ம இந்திரியங்களுக்கு கிரகிச்சுக்கிறாப்பில் இருந்தால் தான் நம்மளால் அதை உணர முடியும். அதனால் நம்ம சௌரியத்துக்கு தான் இந்த உருவ வழிபாடெல்லாம் சொல்லியிருக்கு. இது சனாதன ஹிந்து மதத்தோட ஒரு பெரிய ஒரு தத்துவம், ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு சௌரியமான ஒரு தத்துவம் என்னென்ன, இந்த உருவ வழிபாடு. அதுக்கு உருவம் வேண்டாம், நாமம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எங்கேயும் இருக்குது அப்படின்னா கூட நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியலையே. ஏன்னா நமக்கு ஒரு உருவம் இருக்குது, இந்திரியங்கள்லாம் இருக்கே, அதனால் கிரகிச்சா தானே நமக்கு தெரியுது. அதனால் நம்மளோட சௌரியத்துக்காக தான் இப்படி சித்திரமாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், இல்லை உருவமாக இருக்கட்டும், வைக்கிற மாட்டோம், இப்படி இல்லாமல் இருக்குது. அதனால் அதை ஒரு ஒரு ஜடப்பொருளாக நினைக்காத, அது சைத்தன்யம் உள்ள ஜீவனுள்ள ஒரு விஷயமாக நாம் உபாசித்து கருதி உபாசிக்கிறதே அதோட அனுகிரகமே தனி அப்படின்னு தெரியுது. அதைத்தான் வாஞ்சிநாதேட்டு சொல்கிறார். இதை சொல்கிறதுக்காக இவ்வளோ தூரம் அந்த ஆற்றுலேயே என் படத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, அந்த படத்துக்கு முன்னால் நம்ம சொன்னால் பெரியவா நேர சொரத்தை என்ன அனுகிரகம் என்றாலோ அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுன்னு தெரியுது. அப்படி ஒரு பரம பக்தர் முடிகண்டான் வாஞ்சிநாதையர். அப்படி இருக்கிற அந்த வாஞ்சிநாதருக்கு இன்னும் ஒரு சில அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாமும் என்னென்னு நம்ம தொடர்ந்து திங்கக்கிழமையிலேருந்து பார்க்கலாம். நமஸ்காரம்.